எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெட் எக்ஸாம் கிளாஸில் வந்து இப்போ மாடல் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாடல் டெஸ்ட்டில் நான் நேற்று வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் அறிவியல் அந்த மாடல் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் நான் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நேற்று டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டில் மார்க் எவ்வளோன்னு சொல்லி இப்போ வந்து நான் வந்து ஆன்சர் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ரிட் எக்ஸாம் கிளாஸ்க்குரிய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இது ஆஃபீஸ் நம்பரு. இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க, நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? வாரத்தில் 7 நாள் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து ஒவ்வொரு சண்டேவும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சி வச்சுருவேன். ஸோ அந்த செட்டில் படி அந்த வாரம் ஃபுல்லாக தேர்வு நடக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் மாதிரி தேர்வு 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அறிவியல் 2 மாதிரி தேர்வு பார்த்துருக்கோம். அந்த 2 தேர்வுக்கான கிளாஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த கொஸ்டினும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? நல்லா கவனிச்சுங்க, பெறப்படவில்லை. கொஸ்டின் வந்து நல்லா கவனமாக கவனிச்சுங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆ தான் ஆன்சரு, மெர்க்குரி. ஆவணாத ஆன்சரு மெர்க்குரி. அடுத்து 2வது பாருங்கள், கூற்றுகளை கவனி. கூற்று 1, ஒரு அணுவை கொண்டு சேர்மங்களை உருவாக்கலாம். கூற்று 2, கார்பன் இலையை கம்பியாக நீட்டலாம். கூற்று 3, துத்தநாகம் கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலோகம். இதில் இது வந்து என்னென்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சரியான ஆன்சரு ஆதான் ஆன்சரு, கூற்று 2 மட்டும் சரி. அதை 2 பாருங்கள், கார்பன் இலையை கம்பியாக நீட்டலாம், இது மட்டும் தான் சரி. அடுத்து 3வது பாருங்கள், கந்தகம் பாஸ்பரஸ் மற்றும் குளோரின் ஆகியவை இது 3 சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க? கந்தகம் பாஸ்பரஸ் மற்றும் குளோரின் இது 3 சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ஈதா ஆன்சரு உலோகங்கள். அடுத்து 4வது பாருங்கள், பாதரசத்தின் குறியீடு. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈதா ஆன்சரு HC தான், பாதரசத்தின் குறியீடு. அடுத்து 5வது பாருங்க, 5வது பாருங்க, ஆர்சனிக் மற்றும் ஜெர்மானியம் ஆகியவை எதுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும்? ஆர்சனிக் மற்றும் ஜெர்மானியம் ஆகியவை எதுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து இஎன் ஆன்சரு உலோக போலிகள், அதுக்கு தான் அது எடுத்துக்காட்டாகும். அடுத்து 6வது பாருங்க, திரிபு தாங்கும் பண்பை பெற்றுள்ள அலோகம் எது? திரிபு தாங்கும் பண்பை பெற்றுள்ள அலோகம், இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆவணாத ஆன்சரு கார்பன் இலை. அடுத்து 7வது பாருங்க, கீழ்கண்ட எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது? கீழ்கண்ட எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் இஎன்ஆத ஆன்சரு மின்சாரம். அடுத்து 8வது பாருங்க, பழங்களின் செல்கள் எந்த என்சைமை கொண்டுள்ளன? பழங்களின் செல்கள் எந்த என்சைமை கொண்டுள்ளன? இதுக்கு சரியான ஆன்சர் ஈதா ஆன்சரு பாருங்க. பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. இதில் நீங்கள் நாளையும் பொறுமையாக படித்து பாருங்கள், இதில் அதனால தான் உங்களுக்கு சரி தவறு எதுவும் தெரியும். நீங்கள் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணாதீங்க, ஒவ்வொன்றையும் படித்து பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் ரெட் எக்ஸாம் போகிறப்ப இதில் கொஸ்டின் மாற்றி வரலாம். ஸோ எல்லாத்தையும் இதில் படிச்சுங்க, இந்த தவறான கூற்றை கண்டறிக, அந்த பொறுத்துக, அதை மட்டும் நீங்கள் எல்லாத்துக்கும் சரியாக ஆன்சர் பார்த்து வச்சுங்க. இதில் பாருங்கள், பின் வருவனற்றுள் தவறான கூற்றை கண்டறிக, இதுக்கு சரியான ஆன்சரு ஈதா ஆன்சரு, ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும். ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினையாகும், இதுதான் உங்களுக்கு தவறான கூற்று. அடுத்து 11வது பாருங்க, 11வது பாருங்க, பொறுத்துக. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன், மங்குதல் ஊசி போதல் ஒளி வேதினை வெப்ப வேதினை, இதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன். இதுக்கு சரியான ஆன்சர் ஆ தான் சரியான ஆன்சர். அதாவது ஆக்கு வந்து மங்குதல் அப்படின்றதுக்கு வந்து வேதிவினை, ஊசி போதல் அப்படின்றதுக்கு ஒளி, ஊசி போதல் அப்படின்றதுக்கு மீன், அடுத்து ஒளி வேதினை அப்படின்றதுக்கு ஒளி சேர்க்கை, வெப்ப வேதனை என்பதற்கு சுண்ணாம்புக்கள் சிதைவடைதல். ஸோ 11வது ஆன்சர். அடுத்து 12வது பாருங்க, வாகனங்களிலிருந்து வெளியேறும் இரு வாயுக்கள் எவை? வாகனங்களிலிருந்து வெளியேறும் இரு வாயுக்கள் எவை அப்படிங்கிறீங்க, இது சரியான ஆன்சர் ஆதான், கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு. அடுத்து 13வது பாருங்க, சோசப் பிரிஸ்டலி என்பவர் எந்த ஆண்டு ஆக்சிஜனை கண்டறிந்தார்? சோசப் பிரிஸ்டலி என்பவர் எந்த ஆண்டு ஆக்சிஜனை கண்டறிந்தார்? இதுக்கு சரியான ஆன்சர் இயனாத சரியான ஆன்சர் 1774ஆம் ஆண்டு. அடுத்து 14வது பாருங்க, ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட எத்தனை மடங்கு நீரில் அதிகம்
கரையும் தன்மையுடையது. ஆக்சிஜனானது வந்து நைட்ரஜனை விட எத்தனை மடங்கு நீரில் அதிகம் கரையும் தன்மையுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான ஆன்சர் ஆ இருமடங்கு, இருமடங்கு நீரில் அதிகம் கரையும் தன்மையுடையது. அடுத்து 15வது கூட பாருங்க, நைட்ரஜனை பயன்படுத்தி கோபர் முறையில் தயாரிக்கப்பட்ட அமோனியம் எந்த இரு தயாரிப்பிலும் பயன்படுகிறது, எந்த இரு தயாரிப்பிலும் இதுக்கு இது அதிகம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் சரியான ஆன்சர் உரங்கள் நைட்ரிக் அமிலங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்து 16வது பாருங்க, காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள நிலையாகும். பாருங்க, காற்றோட்டப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கலைந்துள்ள நிலையாகும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது சோடா நீர். இதனால வந்து தூய நீர், நன்னீர், குடிநீர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ சோடா நீர். அடுத்து பொறுத்துக, பொருண்மை விதி, பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, கேதோடு கதிர்கள், ஆனோடு கதிர்கள், நியூட்ரான்கள். இதுக்கு சரியான ஆன்சர் பாருங்க, இதுக்கு சரியான ஆன்சர் இஎன்ஆ தான் சரியான ஆன்சர். அதாவது பாருங்க, பொருண்மை அழியா விதி அதுக்கு வந்து பாருங்க 4 தான் ஆன்சரு. அதாவது லாவாய்சியர், லவாய்சியர் இதுதான் சரியான ஆன்சர். லவாய்சியர் இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்து மாறா விகித விதிக்கு வந்து சரியான ஆன்சர் 3, சோசப் பிரஸ்ல, பிரஸ் ப்ரௌல், ப்ரௌஸ்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா கேதோடு கதிர்கள், இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, அதாவது சர் வில்லியம் குரூக்ஸ். இது சரியான ஆன்சர், சரிங்களா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஎன்ஆ தான். இதை கரெக்டாக நோட் படிக்கங்க. அடுத்து 18வது பாருங்க, 18வது பாருங்க, குரூக் கதிர்களின் மற்றொரு பெயர், குரூக் கதிர்களோட மற்றொரு பெயர் என்ன கேட்டீங்கன்னா கேதோடு கதிர்கள். ஆவணம் வந்து கேதோடு கதிர்கள் சரியான ஆன்சர். அடுத்து 19வது பாருங்க, கூற்றுகளை கவனி. கூற்று 1, ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன. கூற்று 2, முதன் முதலில் அணு கொள்கையை தொகுத்தவர் ஜே ஜே தாம்சன் ஆவார். கூற்று 3, தொலைக்காட்சி பெட்டியில் கேதோடு கதிர்கள் காந்த புலத்தால் விளக்கமடைகிறது. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவணம் தான் சரியான ஆன்சர். கூற்று 1, கூற்று 3 மட்டும் சரி, 1, 3 மட்டும்தான் இதுக்கு சரியான ஆன்சர், சரிங்களா? அடுத்து 20வது பாருங்க, அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூற்றில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூற்றில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆவண தான், 4 முதல் 7. அடுத்து 21வது பாருங்க, ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டான் என்பது, அதை புரோட்டான் வந்து எனவும் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் இ, ஹைட்ரஜன் அயனி. அடுத்து 22வது பாருங்க, ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யார், ஹைட்ரஜனை வந்து எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யார் கேட்டீங்கன்னா ஆவண ஆன்சரு ஹென்றி ஹேவன்டிஸ், இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 23வது பாருங்க, நீர் ஆவியாதல் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு, நீர் ஆவியாதல் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு என்ன கேட்டால் ஈயனா தான் சரியான ஆன்சரு, 540 கலோரி, ஈயனா தான் சரியான ஆன்சரு. அடுத்து 24வது பாருங்க, நீரின் மீது காற்றினை செலுத்துவதன் மூலம் கிருமிகளை நீக்கம் செய்யப்படும் முறை, பாருங்க நீரின் மீது காற்றினை செலுத்துவதன் மூலம் கிருமிகளை நீக்கம் செய்யப்படும் முறை, அது என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆவணா தான் சரியான ஆன்சரு, காற்றேற்றம். அடுத்து 25வது பாருங்க, வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் எவை, வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை வந்து நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் எவை அப்படின்னா அது சரியான ஆன்சர் ஈ தான், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து 26வது பாருங்க, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது, அது ஈனா தான் ஆன்சரு, பார்மிக் அமிலம். அடுத்து 27வது பாருங்க, எல்பிஜி வாயுடன் கலக்கப்படும் மற்றும் அதன் கசிவை கண்டறிய உதவும் ஒரு வேதிப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது சரியான ஆன்சர் ஆதான் சரியான ஆன்சரு, மெர்காப்டன். அடுத்து 22வது பாருங்க, படிம எரிபொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இதுக்கு சரியான ஆன்சர் ஆவண, நிலக்கரி. அடுத்து 23வது பாருங்க, பின்வருவனவற்றுள் எவை உயர்தரமான நிலக்கரி வகையாகும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆவண்ணா, ஆந்திராசை. அடுத்து 30வது பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த வாயு குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது, பின்வருவற்றுள் எந்த வாயு குளிர்பதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியான ஆன்சர் இ, புரோப்பென், இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.